வணக்க மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவெஞ்சர்ஸ் 4 பற்றி தான். ஸோ அவெஞ்சர்ஸ் 3 பார்த்தவங்க வந்து நிறைய ஒரு மன கஷ்டத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கடைசி அந்த ஃபைனல் சீக்வன்ஸ்லாம் பார்த்துட்டேன். ஸோ அவெஞ்சர்ஸ் 4 மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துருவாங்கன்னே சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய செட் பிக்ஸ் வந்து லீக் ஆயிருக்கேன், அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அவெஞ்சர்ஸ் 4 வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி வார் பார்ட் 2, அதாவது வந்துட்டு அதுக்கு வேறு பேரே இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி அந்த பேர்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அதாவது அவெஞ்சர்ஸ் ரீஅசம்பிள்டாக இருக்கலாம், இல்லைனா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவெஞ்சர்ஸ் 4 அடுத்த வருஷம் இதே நேரத்தில் தான் ரிலீஸ் ஆகும், அதாவது ஏப்ரல் மே இதே டைமில் தான். ஸோ ஒரு வருஷம் காத்துட்ருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே தெரியும் அவெஞ்சர்ஸ் 4 வந்து எல்லாருமே வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணுவாங்க, அதாவது டைம் ட்ராவல் பண்ணி அவெஞ்சர்ஸ் 1 நடந்துச்சு பார்த்திங்களா, லோக்கிலாம் வருவார்ல அந்த டைமுக்கு போவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக பார்த்திங்கன்னா நிறைய லீக்ஸ் செட் பிக் வந்திருக்கு. ஸோ அதை ஒன்றுன்னா நம்ம பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு செட் பிக் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம டோனி ஸ்டார்க், அதாவது அயர்ன்மேன் வந்துட்டு ஷீல்ட் அந்த அவங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்கார். ஸோ ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் 1 பார்த்தவங்க தெரியும், அவர் கடைசியில் வந்து ஷீல்ட் கிட்ட வந்து ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவரும் மார்க் ரஃபலோவும் லைக் ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரி அவங்க ஸ்டாக் டவருக்கு போயிடுவாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டு ட்ரெஸ்ஸில் இருக்கார். ஸோ மேபி அவங்க லோக்கே கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே உடனே வந்துட்டு நம்ம அஸ்கார்டு கேதர் போயிருந்துருக்கலாம். பழைய மூவியில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு லைக் அவங்க ஆராய்ச்சி பண்ணாமல் அது எதுன்னு வச்சுருப்பாங்க, பட் இப்போ வந்து உடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அடுத்த பிக்கும் அதுதான். ஸோ கண்டினியூஸ் ஷாட்னு நினைக்கிறேன் இது. இதில் வந்துட்டு நம்ம தோறும் லோக்கியும் ஒன்றா அதுன்னு வரும்போது தெரியுது. லோக்கியோட வாயில் வந்து அந்த இது போட்டிருக்காங்க, கடைசியில் அந்த மூவிலையும் வந்து அந்த வாயில் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பின்னாடியே நம்ம டோனி ஸ்டார்க் வர மாதிரி தெரியுது. ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து லோக்கியை ஆக்சுவலாக நிஜமாலே அஸ்கார்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரியாக இருக்கலாம். இல்லைனா இவங்க வந்துட்டு லைக் ஒரு ஜெயிலேருந்து விடுவிச்சு அந்த தானோஸை பற்றி விசாரிக்கிறதுக்காக அவங்க வந்து கூட்டு வந்திருக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆண்ட்மேன் வந்து தான் வந்து குவாண்டம் ரன் யூஸ் பண்ணி வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த செட் பிக் தான். இதுலேயும் நம்ம டோனி ஸ்டார்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா அயர்ன்மேன் சூட்டில் எல்லாம் அவர் வந்து ஷீல்டு போட ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார். ஸோ மேபி நம்ம டோனி ஸ்டார்க் வந்து ஷீல்டு கூட அப்படியே இணைஞ்சிருக்கலாம், பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து இணைஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி அங்கேருந்து நம்ம வந்த புதுசான அவெஞ்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த ஷீல்டு கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கைஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நெபுலாவும் வார் மிஷினும் ஒன்றா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி நம்ம லோக்கி வந்து ஆல்ரெடி அந்த தானோஸை பற்றி சொல்லியிருக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து பிக்லாம் பற்றி பேசலாம்ல. ஸோ சொல்லியிருந்து இவங்க வந்து லைக் தானோஸ் அந்த ஸ்பேஸ் ஸ்டோனை யூஸ் பண்ணி தானோஸ் கூட போய் நெபுலாவை கேப்சர் பண்ணி கூட்டு வந்துருக்கலாம் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நெபுலாவும் வார் மிஷினும் ஒன்றாவே இருக்காங்க. ஸோ மேபி அதை வந்து நடந்திருக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா நெபுலா வந்துட்டு மெயின் அதாவது பிரெயின் வாஷ் ஆகி இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணது கூட வந்திருக்கலாம் இந்த மாதிரி உண்மையை சொல்லி இதெல்லாம் நடக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கார்டியன்ஸ் வந்து இப்போ வந்து ஒன்றா சேர்ந்துருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நடந்து முடிஞ்சிட்ட அப்புறம் தான் கடைசியாக நம்ம கார்டியன்ஸ் ஒன்றா சேருவாங்க. மேபி கார்டியன்ஸ் இல்லாமலேயும் இருக்கலாம் இந்த மூவியில். ஆல்சோ பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட வந்து அப்போ உருவாகி இருக்க மாட்டார், அப்போ வந்து ஒரு டாக்டராக தான் இருந்திருப்பார் அந்த ஆக்சிடென்ட் எதுவுமே இல்லாமல். அதே மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் கூட வந்துட்டு லைக் சின்ன பையனாக இருந்திருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு லைக் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லோரும் சேர்ந்து ஃபஸ்ட் அவெஞ்சர்ஸ் வந்து திருப்பி ப்ரெசன்ட் டேக்கு வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி வரலாம், இல்லாமலேயும் போகலாம். ஏன்னா அது என்ன வேணாச்சும் நடக்கலாம். ஏன்னா குவாண்டம் ரியலில் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து செல்லுபடி ஆகாது. அதனால நம்ம ஆன்மன் திருப்பி அவங்க மூணு பேரும் கூட்டிகிட்டு வந்துருக்கலாம். அவங்க கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிவைஸ் இருக்குது. ஸோ மேபி இதெல்லாம் வந்துட்டு ஒன்றா நடந்து அவங்க திருப்பி ப்ரெசன்ட் டேக்கு வரத்துக்கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கூட இருக்க பார்த்திங்கன்னா நம்ம ஹல்க்கு ஃபார்மில் வந்து மார்க் ரஃபலோ இருக்கார், ஏன்னா அந்த மோஷன் கேப்சர் சூட் போட்டிருக்காரு. ஸோ மேபி இவங்க எல்லோரும் வந்து கன்வின்ஸ் ஆகி ப்ரெசன்ட் டேக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இதெல்லாம் எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியல, அது ஸ்டோரி படித்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நாம் இன்னும் ஒரு வருஷம் தான் காத்திருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஹாக்கையை பற்றி பேசியிருப்பேன், ஆல்ரெடி அந்த வீடியோ சேனல் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இப்போ டோக்கியோ செட் அந்த பிக் கூட வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ மேபி நாங்கள் சொன்னதில் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இவர் கண்டிப்பாக ரோனினா மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கூட நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மூவியில் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்மேன் ஹாக்கை இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ரோல் இருக்கு. அதை விட நம்ம ஹல்க்குக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ரோல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் 1 பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம ஹல்க் வந்து வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆல்சோ நம்ம காமிக் புக்கில் தோர் ராக்டர் ராக் முடிஞ்சு
நம்ம ஹல்க் பிளானட் ஹல்க்லேருந்து நம்ம இயர்த்துக்கு வரும்போது ஒரு வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்காக வந்தார். ஸோ மேபி இந்த படத்தில் வந்து நம்ம வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்காக பார்க்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் கைஸ். ஏதாவது வீடியோ சஜஷன் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் உங்களை ஒரு அடுத்த நல்ல வீடியோலாம் மீட் பண்ணுறேன். அந்த இருக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டேன்.